நெல்லை மேலப்பாளையம் சந்தை அருகில் மூன்றாவது தெருவில் அப்துல்லா ஆமினா ஜுமா பள்ளிவாசல் முன்பு அல்புஷ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரி 10ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் அல்புஷ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரி தலைவர் என் சம்சுதீன் தலைமை தாங்கினார். 49ஆவது மாமன்ற உறுப்பினர் ஏ கே அலி ஷேக் மன்சூர், 50ஆவது மாமன்ற உறுப்பினர் கே எஸ் ரசூல் மைதீன், கட்டிட விரிவாக்கக் குழு தலைவர் வ ஆ சையத் மீரான், அப்துல்லா ஆமினா செயலாளர் எம் காதர் மஸ்தான், ஞானியாரப்பா நகர் 2ஆவது தெரு ஓ ஏ கைதுருஸ், மகிழ்ச்சி கேட்டரிங் சர்வீஸ் முகமது ஜாஃபர் சாதிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலப்பாளையம் அல்புஷ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரி நிர்வாகக்குழு உறுப்பினர் ஏ உபயத்துல்லா வரவேற்புரையாற்றினார். மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரி தலைவர் இன்ஜினியர் எஸ் கே சையத் அகமது, புதிய பேருந்து நிலையம் ரஹீம் ஜுமா பள்ளிவாசல் இமாம் என் எஸ் அகமது கபீர், மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரி தாளாளர் இன்ஜினியர் எஸ் கே குதா முகமது, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டார ஜமாஅத்துல் தலைவர் எம் முகமது முஸ்தபா, மாவட்ட நீதிமன்றம் ஏ சதாம் ஹுசைன், ராம்நாடு ஜாமியா மஸ்ஜித் ஓபிலான் தலைமை இமாம் கே எம் மஸ்கூர் அலி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பெண்கள் அரபிக் கல்லூரி கௌரவ ஆலோசகர் ஆர் எம் கே முஹைதீன் ஆசியுரை வழங்கினார். திருச்சி அரபிக் கல்லூரி மூத்த பேராசிரியர் ஏ எஸ் முகமது முபாரக் அலி பட்டமளிப்பு விழா பேருரை வழங்கினார். தொழிலதிபர் கே எம் எஸ் ஒய் அபுபக்கர் சித்திக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். விழா முடிவில் பொருளாளர் ஓ எஸ் கமால் அப்துல் ஹமீத் நன்றியுரை கூறினார். விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதன் ஏற்பாடுகளை அல்புஷ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரி செய்திருந்தது. செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.